பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்துட்டு நடத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துருச்சு அதாவது ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டாஸ்க் வந்துட்டு நடத்தப்பட்டுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டில் இருந்த நிறைய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு சேதம் அடைஞ்சிருக்குது ஸோ அதனால் திடீர்னு அந்த டாஸ்க் வந்துட்டு பாஸ் தற்காலிகமாக நிறுத்தி வேற வச்சிருக்கிறாரு ஸோ இதனால் நம்ம அங்கே இருந்தவங்களுக்கும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி பயங்கர அதிர்ச்சி அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாமே பக்காவாக பார்த்துட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் தான் இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எப்படி விளையாண்டா அது மக்கள்கிட்ட எப்படி போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த சீசன்ல விளையாடிட்டு ஸோ அதனால இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாம நிகழ்ச்சி பயங்கரமா போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதே நேரத்தில் இந்த முறை ரெண்டு வீடு கான்செப்ட் இருக்கிற நிலையில அதிகமான போட்டியாளர்களும் ரசிகர்களுக்கு பருட்சியமானவங்களா இல் இருக்கிறாங்க அவங்களுக்காகவே பலர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் பார்த்துட்டு வராங்க இது வரைக்குமே பிக்பாஸ் நிகழ்ச்சியில ஜெயில் அப்படிங்கிறது இருந்ததை இப்போ சின்ன வீடு அப்படிங்கிற மாதிரியா மாற்றம் செஞ்சு அதில் தண்டனை கொடுக்கற போட்டியாளர்களை அங்கே அனுப்பி வச்சிட்ருக்கிறாங்க இந்த நிலையில் இப்போது சின்ன வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களுக்கும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்களுக்கும் இடையே அந்த டாஸ்க் வந்துட்டு நடந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ டாஸ்க் லெட்டர் வந்துட்டு வந்திருக்குது ஸோ அதை பிரதீப் தான் படிச்சுட்டு இருந்தாரு அதில் ஆக்சிஜன் எமர்ஜென்சி அப்படிங்கிற இந்த கேம் ரெண்டு வீட்டாருக்கும் ஆனது எந்த போட்டியாளர்கள் அதிக சிலிண்டர்களை எடுத்துட்டு போய் பாதுகாக்கிறாங்களோ ஸோ அந்த வீடு வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்றாரு அதே போல கார்டன் பகுதியில் ஒரு பெர்டிகுலர் சிலிண்டர்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்குது அதை எல்லாருமே ஆளுக்குண்ணா போட்டி போட்டு அள்ளிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க தாங்க வச்சிருக்கிற பொருட்களை எல்லாமே மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஹ் போது அங்க இருக்கிற கண்ணாடியை கவனிக்காத சில போட்டியாளர்கள் அதை உடச்சி தள்ளிட்டு உள்ள நுழையிறாங்க அந்த ரூம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் போல் இருக்குது அங்கே இங்கேயுமா எல்லாருடைய பெட்டிகளும் திறந்து குப்பை போல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது இந்த நிலையில் பாஸ் இந்த டாஸ்க்கை பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியாக அறிவிக்கிறாரு இதை கேட்டு எல்லா போட்டியாளர்களுமே ஐயோ அப்படிங்கிற மாதிரியாக தலையில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நேற்றைய சாபங்கள் டாஸ்கில் கூட ஸ்டார் பெற்ற அக்ஷயாவுக்கு கடைசியில் அந்த டா சாபக்கள் போய் சேர்ந்துச்சு ஸோ இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த சீசனில் யார் சரி அப்படின்னே யூகிக்க முடியாம தான் வந்துட்டு இந்த சீசன் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்குது அதே நேரத்தில் இப்போ கண்ணாடியை வேற போட்டியாளர்கள் உடைச்சிருக்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது சல்லி சல்லியான் நொறுக்கிட்டிங்களேடா அவங்களுக்கு சோறு போட்டது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க ஸோ இப்படியா अ, இந்த கேம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் கருத்துக்களோட போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே இந்த சீசன் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் யார் பக்காவாக கேம் புரிஞ்சு விளையாடுறா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்